இல்லை, இது வேல் யாத்திரைக்கு தடைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இதுதான் பிஜேபியினுடைய நுட்பமே என்ன அப்படின்னா, மதத்தை இப்போ வேல் யாத்திரை முருக வழிபாட்டுக்காக தடை விதிச்சிருக்காங்க. நாளைக்கு சஷ்டி விரதம் துவங்குது, சஷ்டி விரதம் இருக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்கிறாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி, அதே சமயத்தில் பிஜேபி அவங்களே திரும்ப திரும்ப சொன்னாங்க, பிஜேபி வளர்ந்து விடும் என்பதால் இந்த யாத்திரைக்கு தடை விதித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் நீங்கள் வேலை எதுக்கு எடுக்கிறீங்க? முருகனை நீங்களா கண்டுபிடிச்சிங்க? பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் ஜனசங்கமும் உருவாகிறதுக்கு முன்னாலேயே 5000 வருஷமாக தமிழர்கள் வழிபடுகிற கடவுள் முருகன். ஏ தமிழ் கடவுள், தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் சொல்லாதீங்க, வடநாட்டில் போய் சொல்லுவீங்களா தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு? அங்கே போனால் சுப்பிரமணியன் கார்த்திகேயன்னு மாற்றிக்குவீங்க. இங்கே என்னென்னா, ராமர் பெயரால் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, நடக்கலை. இந்த ஆண்டு கூட விநாயகர் பெயரால் விநாயகர் வழிபாடு காலங்காலமாக இருக்குது, அதுக்கு எந்த தடையும் இல்லை. அப்போவே சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லிச்சு, வீடுகளில் விநாயகர் வழிபாடு செய்யவோ அங்கே விநாயகருடைய உருவத்தை செய்து கொண்டு போய் நீர்நிலைகளில் கரைப்பதற்கோ எந்த தடையும் இல்லை. ஆனால் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அந்த பிள்ளையார் ஊர்வலத்தை நாங்கள் ஏற்க முடியாது. இப்போ பிஜேபிக்கு கொஞ்சமாவது மக்களை பற்றி கவலை இருக்கா? இன்றைக்கி கொரோனா வந்து பள்ளிக்கூடமே திறக்கலை, அதில் அரசாங்கம் கடுமையாக குழப்பிக்கிட்டே இருக்குது. ஆந்திராவில் திறந்த உடனே கடுமையான கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு, ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மாணவர்கள் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க. இதை தமிழக அரசு கணக்கில் கொள்ளாமல் பள்ளிக்கூடம் திறக்கலை. ஆனால் நாங்கள் வந்து யாத்திரை நடத்துகிறோம், நாங்கள் மோடி அரசினுடைய சாதனையை நீங்கள் சொல்லுங்கள், அந்த பெயரில் யாத்திரை நடத்த உங்களுக்கு தெம்பு இல்லை. ஏன்னா மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. வேல் யாத்திரை நீங்கள் பிஜேபி மோடி அரசினுடைய சாதனை யாத்திரையை நடத்துங்க. எதுக்கு பெரும்பகுதி மக்களினுடைய நம்பிக்கையை நீங்கள் அவங்க தேர்வு பண்ணியிருக்க தேதியை பாருங்கள். நவம்பர் 6ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். ஏற்கனவே அது ஒரு பதட்டமான நாளாகத்தான் காவல்துறை நிறைய கண்காணிப்பு செய்வாங்க. இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க தேர்வு செய்கிற தேதிகள்லேயே பிரச்சனை இருக்குது. ராம ஜென்மபூமின்னு சொல்லிட்டு ராமர் கோயிலுக்கு பூமி பூஜை போடுவதற்கு 5ஆம் தேதியை தேர்வு செஞ்சாங்க. அது எந்த தேதி? ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உடைக்கப்பட்ட தேதி. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய அந்த 356வது அரசியல் சாசனம் வழங்கிய அந்தஸ்தை பறித்த நாளில் இவங்க ராமருக்கு ஒவ்வொன்றிலும் ஒரு மதம் மோதலை உருவாக்குவது தான் இயல்பாக தமிழக அரசு இந்த விஷயத்தில் சரியான முடிவெடுத்திருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, கொரோனா வந்து இந்த தொற்று அபாயம் இன்னும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியலை, சிகிச்சைக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியலை, ஊரடங்கு உத்தரவு இருக்குது, தடை இருக்குது. இது எது குறித்தும் இவங்களுக்கு கவலை இல்லை. நான் எப்படியாவது தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி இந்த வேலை முன்னெடுத்து மற்ற கட்சிகளுக்கான ஒரு கண்டன கூட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு எல்லாத்துக்கும் மீறி தீபாவளிக்கு பர்ச்சேஸ் அந்த கொள்முதல் செய்தாங்க, அவ்வளவு கூட்டம் கூடிதான் இருக்கிறாங்க. அதை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கைகள் அரசு எடுத்திருக்கிறதா? இல்லை, மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் அவ்வளவு அனுமதி தர்றது இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. சாதாரணமாக 5 பேருக்கு மேலே கூடனால வழக்கு பதிவு செய்கிறாங்க. இவங்க என்னென்னா வேணும்னே வந்து பல உத்திகளை பண்ணி பார்த்தாங்க. ஏற்கனவே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மண்டைக்காடு கலவரம் நடந்தது. அப்போ நீதியரசர் வேணுகோபால் தலைமையில் மண்டைக்காடு கலவரம் குறித்து ஆராய்வதற்கு ஒரு கமிஷனை எம்ஜிஆர் அவங்க போட்டாங்க. அந்த வேணுகோபால் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆர்எஸ்எஸ் சாதாரண பிரச்சனைகளை கூட மதக்கலவரமாக மாற்ற முயற்சிக்கிறது என்று வெளிப்படையாக நீதியரசர் வேணுகோபாலுடைய கமிஷன் குற்றஞ்சாட்டியது. அதே உத்தியைத்தான் இப்போ பின்பற்றுறாங்க. அதே போல் மண்டைக்காடு கலவர சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்த பொழுது ஆர்எஸ்எஸ் காரங்க அங்கே போய் தகராறு பண்ணாங்க. அப்போ எம்ஜிஆர் வெளிப்படையாக சொன்னார், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நோக்கம் தேசபக்தி அல்ல, தெய்வ பக்தி அல்ல, கலவரம் செய்ய முயல்கிறார்கள், அவர்கள் மீது எனக்கு எந்த நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு சொன்னார். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. இன்னைக்கு இருக்கிற கொரோனாவில் வேலை இழந்திருக்கிறாங்க, கடும் மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. இதை திசை திருப்புவதற்காக நீங்கள் மோடி அரசினுடைய சாதனையை சொல்லுங்கள், வேளாண் சட்டம் எந்த வகையில் உதவும்னு சொல்லுங்கள். நீங்க ஆரோக்கிய சேது செயலி கொண்டு வந்தீங்க, கேட்டா யாருமே தெரியாது. வேல் யாத்திரை கூட்டத்தில் சொல்லலாம்னு பார்த்தா சொல்ல மறுக்க அனுமதியே இல்லைங்கிறாங்களே. வேல் யாத்திரை கூட்டத்தில் தான் பிரதமர் மோடி அவருடைய சாதனைகளை சொல்றதுக்கு அனுமதி, மத்திய அரசினுடைய சாதனைன்னு போட்டு போங்கன்னு நான் சொல்றேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், மத்திய அரசினுடைய சாதனை விளக்க யாத்திரைன்னு அனுமதி கேளுங்க. அதையும் வேலை கொண்டு வந்து நினைக்கிறீங்க, வேல் காலங்காலமா இருக்குங்க, அதில் எதுக்கு கொண்டு வந்து ஒரு மதத்தை பிணைக்கிறீங்கிறதான் இங்கே கேள்வியே. இப்போ கூட பீகார் தேர்தலில் பிரதமர் மோடி அவங்க என்ன சொல்கிறாங்க,
நாங்கள் மத்திய அரசு இவ்வளவு செஞ்சோம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ராம ஜென்மபூமி. இது திரும்ப திரும்ப மதத்தையும் அரசியலும், மதம் வேறு அரசியல் வேறு, எல்லாருக்கும் மத நம்பிக்கை இருக்குது. பெரும்பாலும் எல்லா கட்சியிலும் இருக்கவங்க மத நம்பிக்கை இருக்காங்க. ஒன்று இந்து மதத்தினுடைய பாதுகாவலர் இல்லை பிஜேபி. வேல் யாத்திரை இவங்க ஒன்று வேலை கண்டுபிடிக்கல. எதுக்கு மதத்தையும் அரசியலையும் கொண்டு வந்து புகுத்துறீங்க? திரும்ப திரும்ப சொல்கிறாங்க பிஜேபி வளர்ந்துருன்னு பயப்படுறாங்க. இது அதுலேருந்தே தெரியுதா இது ஆன்மீக யாத்திரை கிடையாது? முழுக்க முழுக்க அரசியல் பெயரில் நடத்துங்க. ஒருவேளை வேல் யாத்திரை நடைபெற்றால் சமூக நல்லிணத்திற்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற கருத்து ஏதாவது இருக்கா? நிச்சயமாக. ஏன்னா இவங்க அந்த யாத்திரையை விநாயகர் ஊர்வலத்தை கூட பார்த்தீங்கன்னா மக்கள் இயல்பாக வழிபாடு நடத்திவிடும், விநாயகர் வழிபாடு நடத்துவாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சிறுபான்மை மக்கள் இருக்க பகுதிகளில் தான் அந்த ஊர்வலத்தை திட்டமிட்டு நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் ஏராளமான அனுபவங்கள் இருக்கே. அதுவே இந்த வேல் யாத்திரை இவங்க இப்போ நடத்துகிற பகுதிகளில் கூட அந்த மாதிரி சிறுபான்மை மக்கள் இருக்கிற பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட இருக்கிற பிரச்சனை சமூக நல்லிணக்கம் கெடும். இதுதான் பிஜேபியினுடைய கடந்த கால வரலாறு. எனவே தான் அரசாங்கம் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், கொரோனா நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு பிஜேபி சொன்னதை, நாங்கள் தனி மனித இடைவெளியை பின்பற்றுவோம் சொன்னதை சாத்தியம் இல்லை. நம்மளே ராமருக்கு அந்த கோயில் கட்டுவதற்கு பூமி பூஜை சமயத்தில் பார்த்தோமே, என்ன தனி மனித இடைவெளியை பின்பற்ற முடிந்தது? அது வாய்ப்பு இல்லை. எனவே தான் இது வேல் யாத்திரை கிடையாது, முருக வழிபாடோடு தொடர்புடையது அல்ல. இது முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய அரசியல் சுய நோக்கத்திற்காக செய்யப்பட்ட யாத்திரை. முருக பக்தர்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை. நாளைக்கு கோலாகலமாக சஷ்டி விரதம் இருப்பாங்க, திருப்பரங்குன்றத்துக்கு பால்காடி எடுப்பாங்க, திருச்செந்தூருக்கு போவாங்க, திருத்தணிக்கு போவாங்க. இது முருக பக்தர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் வெற்றி. தங்களுடைய கடவுளை வைத்து இவர்கள் ஒரு கலவரத்தை உருவாக்க முயற்சித்ததை நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. இது பிஜேபிக்கு தான் பின்னடைவே தவிர, தங்களுடைய இயல்பான பக்தி உணர்வை பயன்படுத்த முயன்ற பிஜேபிக்கு பின்னடைவு என்று உண்மையான முருக பக்தர்கள் மயில்வார்களே தவிர, இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயந்தான். முருக வழிபாட்டுக்கோ முருக பக்தர்களுக்கோ, நீங்கள் பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்கள பாருங்கள், எட்டு மணிக்கு காவிரி இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்க பிஜேபி கிடையாது. அவங்க எல்லாரும் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க. ஆனால் இவங்க என்னமோ, இவங்க தான் மொத்த இந்து மதத்துக்கும் பாதுகாவலர். இன்னைக்கு ஓபிசி இடஒதுக்கீடுக்கு அவங்க இந்துக்கள் தானே பலன் பெறுவாங்க. ஆளுநர் ஏன் தாமதிச்சார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கிடைப்பதை? இதெல்லாம் இந்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா? அதை பற்றி பேசுங்களேன். இடஒதுக்கீடு தடுக்கிறது யார்? அதனால் பலன் பெற விடாமல் கெடுப்பது யார்? பிஜேபி தானே. அவங்களாம் இந்துக்கள் கிடையாதா? இன்றைக்கி வேலை இழந்திருப்பது யார்? பெரும்பகுதி இந்துக்கள் தானே. இதை குறித்தெல்லாம் நாம் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் மக்களிடம் இயல்பாக இருக்கிற மத நம்பிக்கையை தவறாக பயன்படுத்த பிஜேபி முயன்றது. அது தமிழகத்திலே எடுபடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது.